ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லண்டனில் நம்ம ஊர் மளிகை கடை. என்னது லண்டனில் நம்ம ஊர் மளிகை கடையா? ஆமாங்க, இன்னைக்கு லண்டனில் நம்ம ஊர் மளிகை கடையை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நான் சொன்ன நம்ம ஊர் மளிகை கடை. இந்த கடை பார்த்தீங்கன்னா சுமார் 20 வருஷம் பழமையான கடை. இந்த கடையில் இல்லாத ஜாமானே இல்லை. அதாவது ஏ டு ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஏழு ஆரம்பித்து ஜெட்டில் முடிகிற மாதிரி தாங்க இங்கே ஜாமான்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ வாசலில் பார்த்திங்கன்னா பழங்கள்லாம் வந்து குமிச்சு வச்சுருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், வாசலில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்தாலும், அதாவது 50 கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்க 50 நாளாகும், அந்த அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வாழைப்பழம் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, திராட்சைப்பழம் இருக்குது, பப்பாளி இருக்குது, மேலே புளியங்காய் இருக்குது. அது மாதிரி ரொம்பவுமே வந்து பழங்கள் விஷயத்துலேயும் சரி, மற்ற ஜாமான் விஷயத்துலேயும் சரி, எல்லாமே தரமாக செய்கிறாங்க. அது மாதிரி காய்கறியும் ரொம்ப தரமாக செய்கிறாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் சின்ன, அதாவது காய்கறி கடன் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு தரமாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா டெய்லியும் ஒரு ஒரு நாளும், அதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்னிங் எடுத்து மார்க்கெட்லேருந்து போயிட்டு வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களும் இந்த கடையில் வந்து ஆதரவு தர்றாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், தக்காளி, கேப்சிகம், அதாவது மல்லி, ஸ்பின்னிச்சு, இப்படி பல ஐட்டங்கள் வந்து இருக்குது. பார்க்கவுமே ரொம்பவுமே அழகாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராக காட்சி அளிக்கும். ஸோ ஆமாம், இவன் சொல்கிறது சரிதான், ஸோ மளிகை கடைங்கிறது வந்து உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். நல்லா அழகாக வச்சுருக்கிறாங்க. வெங்காயம், இது வந்து வெள்ளை வெங்காயம், அதுக்கு பக்கத்தில் நம்ம ஊர் வெங்காயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், நெத்திலி கருவாடு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேரளா மக்களுக்காகவே தனியாக இந்த கடையில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கேரளா மக்களும் இந்த இடத்துல வந்து அதிகமாக வசிக்கிறாங்க. அதனால் கேரளா மக்கள் உபயோகிக்கிற பொருள் அனைத்துமே இவங்க வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கொத்தமல்லி, ஸ்பின்னிச்சு, அப்புறம் முள்ளங்கி, கேரட், இஞ்சி, பூண்டு, அதாவது சாலட் ஆனியன், ஒயிட் ஆனியன், பிளான்டைன், மரவடி கிழங்கு, சக்கரவடி கிழங்கு, தேங்காய் இருக்குது. அது மாதிரி ஸ்ரீலங்கன் வகையான, அதாவது கத்திரிக்காய், இதெல்லாம் ஸ்ரீலங்காவுடைய கத்திரிக்காய். ஸோ இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி மிளகாய் பச்சிக்கு போடுற மிளகாய் இருக்குது, பாவக்காய், அதாவது அதுதான், அதுக்கு தாங்க லேடிஸ் ஃபிங்கர்னு சொன்னாங்க. வெண்டிக்கெல்லாம் பாருங்கள், எப்படி பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. புல்லட் சில்லி, பச்சை மிளகாய், ரொம்பவுமே பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக காட்சி அளிக்குது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக தரமாக செய்கிறாங்க. தக்காளி பழத்தில் இவங்க பாருங்கள், தக்காளி பழம்லாம் எந்த அளவுக்கு அப்படியே மின்னுது தக்காளி பழம்லாம். அதே மாதிரி வந்து இவங்க இதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் போட்டு இந்த செக்ஷனுக்காகவே வந்து வெஜிடபிள் பார்க்கணும். வெஜிடபிள் வந்து ஏண்டா இங்கெல்லாம் வெஜிடபிள் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங், அதனால் வெஜிடபிளுக்குன்னு தனியாக ஆள் போட்டு தான் செய்கிறாங்க. ஏன்னா வெஜிடபிள் வந்து தரமாக கொடுக்குறாங்க. வெஜிடபிள்னு இல்லை, எல்லா பொருளுமே தரமாக கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து இவங்க மக்களும் சரி, இங்கே கடையை வந்து இன்னும் வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இவங்க செய்கிற அந்த கஸ்டமர் சர்வீஸ், அதனால தான் மக்களும் விரும்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கடையை பொறுத்த வரைக்குமே இந்த ஏரியாவில், அதாவது இந்த கடையில் இருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் கேரளா மக்கள் இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, இலங்கை தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இப்படி இவங்க தமிழ் மக்களுக்காகவே, அதாவது கேரளா மக்களுக்காகவே தனியாகவே அவங்க என்னென்ன பொருள்லாம் உபயோகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தனியாக செக்ஷன் வச்சுருக்கிறாங்க. இலங்கை தமிழ் மக்களுக்காக தனியாக செக்ஷன் வச்சுருக்கிறாங்க. நம்ம நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்காகவே தனியாக யூஸ் வச்சுருக்கிறாங்க. இப்படி அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரோசன் மீன் தான், அதாவது ஃப்ரெஷ் மீன்லாம் இருக்குது, இருந்தாலும் போய் நேர், அதாவது வாங்கிட்டு, அதாவது போய் கடைக்கு போய் வாங்க நேரம் இருக்காது.
அதனால் வந்து ஃப்ரோசனில் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லா ஐட்டங்களும் ஃப்ரோசன் தான். நீங்கள் பாருங்கள், தேங்காய் பூ இருக்குது, திருவுண்ண தேங்காய், டப்பியூக்கா, கசவா, இது எல்லாமே ஃப்ரோசன் தான். அதாவது இட்லி வரைக்கும் ஃப்ரோசன் தான், பணியாரம் வரைக்கும் ஃப்ரோசன் தான், கட்லட் இருக்குது, வெங்காயம், இஞ்சி பூண்டு, இப்படி எல்லாமே பல்ல ஃப்ரோசனில் தான் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே பிஸியாக இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாமே செய்ய முடியாது. பரோட்டாவும் அப்படி தாங்க, நம்ம கடைக்கெலாம் போய் நின்றுலாம் வாங்க முடியாது, நம்ம ஊர் மாறலாம், எல்லாம் ரெடி டு குக் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பரோட்டா வாங்கினோமா, அவனில் போட்டோமா, தவாவில் சூடு பண்ணோமா, எடுத்து சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இப்படி இருக்குது. அதுதான் ஏன்னா வந்து நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் அதுதாங்க வித்தியாசம். அதனால் பரோட்டாவும் ஃப்ரோசனில் தான். இது வந்து விச்சு பரோட்டா இருக்குது, கொத்து பரோட்டா, இப்படி விதவிதமான பரோட்டாஸ் இருக்குது. அதாவது ஜாக்மி கம்பெனி, டைமண்ட் கம்பெனி. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பேரும் புகழும் பெற்ற ஆச்சி கம்பெனி. அதாவது ஆச்சி மசாலா, ஆச்சிந்தாலே மசாலா தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள், வெஜிடபிள் மசாலா, பிரியாணி மசாலா, ரசம் பவுடர், மீட் மசாலா, இட்லி சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், இப்படின்னு ஆச்சி ஆச்சின்னு அத்தனை வகையான ஆச்சி இருக்குது. தூம் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள ஆச்சியை யூகேக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பிராமின்ஸ், அதாவது பிராமின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, கேரளாவில் சிறந்து வழங்கக்கூடிய கம்பெனி. நான் முன்னாடியே சொன்னேன், கேரளா மக்கள் இங்கே அதிகமாக வசிக்கிறாங்க, அதனால் கேரளா மக்களுக்காக தனியாக இவங்க அவங்க என்னென்ன பொருள்லாம் உபயோகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து விற்பனை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அதிகமாக கேரளா மக்களும் ஆதரவு தர்றாங்க. பிராமின்ஸ் சில்லி பவுடர், பிராமின்ஸ் கொரியண்டர் பவுடர், அதே மாதிரி மேலம் கம்பெனி, இப்படி பல வகையான, அதாவது கேரளாவில் என்னென்ன பிராண்டு சிறந்த பிராண்டோ, அதாவது சிறந்த முறையில் இவங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கேரளாவுடைய பிராண்டு தான், கோகனட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது பால், அதாவது கோகனட் மில்க் இருக்குது, புளி, அப்பளம், கீழே பார்த்திங்கன்னா அரிசி இருக்குது பக்கெட்டில், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதாவது குத்தரிசின்னு சொல்லுவாங்க இலங்கை மக்கள், சிகப்பரிசி, அதாவது மட்டரிசின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. இது பார்த்திங்கன்னா பவிளம், அதாவது கேரள மக்கள் உபயோகிக்கிற பவிளம் அரிசி. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிச்சஸ், அதாவது கேரளாவில் என்னென்ன வகையான மிச்சஸ் இருக்குதோ அது எல்லாமே கேரளா ஃபுல்லாக, அதாவது கேரளா மக்கள் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. கேரா பைட்ஸ் அப்படின்னு சிறந்து வழங்கக்கூடிய கம்பெனி. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம். இங்கே பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், நம்ம மற்ற வாழைப்பழத்துக்கும் இந்த வாழைப்பழத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி 5 கிலோ 5.99. இது பார்த்திங்கன்னா மட்டா ரைஸு, அதே மாதிரி கேரளா அரிசி, அது மாதிரி இட்லி அரிசி, இப்படி ஆந்திரா சோனா மசூரி, இப்படி பல வகையான அரிசிலாம் இருக்குது, பஞ்சமே கிடையாது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் சொன்ன முன்னாடி இலங்கை மக்கள், ஸோ இந்த பொருள், இந்த செல்ஃபில் இருக்கிற பொருள் அனைத்துமே இலங்கை தமிழ் மக்கள் உபயோகிக்கிற பொருள். கித்தூள் கருப்பட்டி இருக்குது, அதாவது வத்தல் இருக்குது, புட்டுமா இருக்குது, கறி பவுடர் இருக்குது, இடியப்பமாக இருக்குது, சிலோன் கருவப்பட்டை இருக்குது, மெகி கோகனட் மில்க் பவுடர், அதாவது மெகியுடைய வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப பெரிய பிராண்டு, அதே மாதிரி சவ்வரிசி, சிலோன் பட்டை, மிளகு, இப்படி எல்லாமே இலங்கை தமிழ் மக்கள் உபயோகிக்கிற பொருள். இது எல்லாமே வெள்ளைக்கட்டி, நான் சொன்ன கித்துளிந்தா இருக்குது, ரவை இருக்குது, மைதா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த நீரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட், இது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் சிறந்து விளங்கக்கூடிய பிராண்ட் இந்த பிராண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 50% தான் அந்த கடையை பார்த்துக்கிறோம். இந்த கடைன்னு சொல்கிறத விட கடல்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நீளமான கடை. அதனால் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அடிக்க வச்சுருக்கிறாங்க, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், இது பார்த்திங்கன்னா ஃபேன்டா, ஆரஞ்ச், செவனப் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே ஜூஸஸ் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிக்சர்ஸ் இருக்குது, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மிக்சர், கிறிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. இது பார்த்திங்கன்னா பர்த்டே கார்டு, கிஃப்ட் கார்டு, மேரேஜ் கார்டு அப்படி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள், நம்மளும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ், விதவிதமான பாஸ்மதி ரைஸ், அதாவது கம்பெனி, ஒரு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அடுத்தது இப்படி லிக்யூட் ஐட்டம், மயோனைஸ், ஸோ மற்ற க்ரோசரி, இது மற்ற சீனி, பருப்பு, இது எல்லாமே இந்த சைடு தான். இது பாருங்கள், சீனி இருக்குது, ஹார்லிக்ஸ் இருக்குது, காஃபி இருக்குது, நீடோ மில்க் பவுடர் இருக்குது, டீ பேக்,
அதே மாதிரி த்ரீ ரோசஸ், நம்ம ஊரில் பேர் வழங்கக்கூடிய த்ரீ ரோசஸ், டொமேட்டோ பேரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதே மாதிரி தூணா இருக்குது, அதாவது தூணான்னு சொல்லுவாங்க, ஸோ அது இருக்குது, மேகி இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, பர்கர் பன் இருக்குது, இப்படி பல ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இந்த செக்ஷனில் தான், எல்லாமே தனித்தனி செக்ஷன் தான். இது பார்த்திங்கன்னா பிரெட் அடுக்கி வச்சுருக்குறாங்க, முட்டையும் அடுக்கி வச்சுருக்குறாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து பான்னு சொல்லுவாங்க இலங்கை தமிழ் மக்கள். இது பார்த்திங்கன்னா சீஸ் செக்ஷன், பட்டர், அதே மாதிரி யோகட், இது எல்லாமே அதுக்குன்னு தனி செக்ஷனாகவே வச்சுருக்குறாங்க. சோசேஜ் எல்லாமே, பாலும் வந்து இங்கே இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே பாட்டிலில். அதுக்கு பக்கத்தில் தோசை மாவு, இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 5 லிட்டர் ஆயில். ஸோ இப்படி பார்க்க போய்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்குவே ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. இது பார்த்திங்கன்னா பிஸ்கட்ஸ், எல்லா பிஸ்கட்ஸும் தனித்தனி செல்ஃபில் வச்சுருக்குறாங்க. இப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரெட் ஜாம், அதே மாதிரி பொட் நூடுல்ஸ், ஸோ இப்படி சாஸு, சாக்லேட்ஸ், அதாவது பிரெட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் அனைத்துமே வந்து இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே செக்ஷனாகவே வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே அந்த ஐட்டங்கள் தான். இது பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம், அதாவது மசாலாக்குன்னு தனி செல்ஃபு, அதாவது முழு மல்லியாக இருக்கட்டும், இல்லை முழு மஞ்சளாக இருக்கட்டும், மஞ்சத்தூளாக இருக்கட்டும், மிளகாத்தூளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த சைடு தான், இந்த ஃபுல் செல்ஃபில் தான் இருக்குது. அரைச்சதுலேருந்து முழுசு வரைக்கும் இந்த செல்ஃபில் தான் இருக்குது. இப்படி எல்லாமே தனித்தனி செல்ஃபாகவே வச்சு மக்களுக்கு குழப்பம் இல்லாமல் சிறந்து விளங்குகிறாங்க. ஸோ ரொம்பவுமே பார்க்கவுமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ எல்லா பொருளுமே இருக்குது, எல்லா மக்களும் ஆதரவு தர்றாங்க. ஸோ நானும் இந்த கடையை வந்து பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ ஜாமான் இருக்குது, நம்ம லண்டனில் இருக்கிறோமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லா ஐட்டங்களும் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், இது தனி செல்ஃபு, அதுக்குன்னு தனியாகவே வச்சுருக்குறாங்க. மேலே பார்த்திங்கன்னா பேராசூட் இருக்குது, ஆலிவ் ஆயில் இருக்குது, ஜாஸ்மின் இருக்குது, அம்லா இருக்குது. இப்படி இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் சிறந்து விளங்கக்கூடிய மசாலா எல்லாமே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இருக்குது. அதே மாதிரி லைலா, அவங்க இதுவும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய சிறந்து விளங்கக்கூடிய கம்பெனி தான். அரிசி சின்ன சின்ன பாக்கெட்டில், இது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் சமோசா ரோல், இது எல்லாமே ஃப்ரோசனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரெடி டு ஈட்டு தான், இதுவும் அப்படி தான், அதாவது ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் இப்படி எல்லாமே ஃப்ரோசன் ஃப்ரோசன். சில ஐட்டங்கள் ஃப்ரோசனில் இருக்குது, இதுவும் சிக்கன்லாம் ஃப்ரோசன் தான். ஸோ சிக்கன் பர்கர் அப்படி நக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ஃப்ரோசனில் இருக்குது. இப்படி இந்த கடையில் எல்லாமே ரொம்ப அருமையாக காட்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்னும் நிறைய வீடியோவோடு சந்திக்கிறேன்.